காஷ்மீரத்தில் சங்கரர். நெடுங்காலமாக அறம் வளர அரசு நிலைத்த காஷ்மீர நாட்டின் நடுநாயகமான பகுதியில் ஆச்சாரியர் தமது சீடர்களுடன் தங்கியிருந்தார். அவர் அங்கு தங்கியிருந்ததால் அந்த நகரத்துக்கு ஸ்ரீநகர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. ஒரு நாள் அவர் தமது சீடர்கள் புடைசூழ அந்த நகரத்திலிருந்த ஒரு நூல் நிலையத்தை அடைந்தார். ஆயிரக்கணக்கான ஏடுகள் குவிந்திருந்த அந்த நூல் நிலையத்தில் ஒரு பெண் அங்கும் இங்குமாக நடப்பதை கண்ட சங்கரர், "பெண்ணே, எனக்கு ஓர் ஏடு தருக" என்றார். அக்ஷரங்களின் ஸ்வரூபமாகிய அம்பிகையை முன்வைத்தே தமது பாஷ்ய பணியை தொடங்குவதற்கு எண்ணினார். லலிதா சஹஸ்ரநாமம் கிடைக்குமாயின் முதலில் அதற்கே விளக்க உரை செய்வது என்ற நோக்கத்தோடு அவர் கேட்க, அந்த பெண் ஓர் ஏட்டை கொண்டு வந்து கொடுத்தாள். அதனை சங்கரர் வாங்கி திறந்து பார்க்க அது விஷ்ணு சஹஸ்ரநாம ஏடாக இருந்தது. "இன்னொரு நூல் தருகத்தாயே" என்றார். உள்ளே சென்ற அந்த பெண் மறுமுறையும் அதனையே தந்தாள். மூன்றாம் முறையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே எடுத்து கொடுத்தபடியால் முதற்கண் அதற்கே உரை செய்ய வேண்டும் என்று இறைவன் விதித்த நூல் இதுவே என்று முடிவு செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் செய்து முடித்தார்.